ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் ராஜராஜேஸ்வரி. நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸைஸ் 3.1 தேர்ட் சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. -2mn, 2m த ஹோல் ஸ்கொயர், -3mn. இப்போ 3 டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க தனித்தனியா, இல்லையா? இப்ப இது மூணுத்தையும் நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் மீன்ஸ் வாட் யூ ஷுட் டூ, ஷுட் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போறோம், இந்த மூணு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நம்ம போட போறோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேர்ம் எழுதிக்கலாம், -2mn × இங்க பாருங்களேன் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ 2m த ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 2² m² இதையும் ஸ்கொயர் பண்ணணும், இதையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 2² m² எழுதிக்கலாம் −3mn. நான் வந்து இங்க மைனஸ் இருக்கிறதுனால நான் பிராக்கெட் போட்டிருக்கேன், ஓகேவா? இப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த 2² 4 மாத்தணும். சோ இத மறுபடியும் அப்படியே எழுதுங்க, -2mn × வாட் இஸ் 2² 4, 2 × 2 = 4, 4m² × -3mn. ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 × 4 = 8, 8 × 3 = 24, 24 கிடைச்சிருக்கு. இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு மைனஸும் மல்டிப்ளை பண்ணா +24 போடலாம், இல்ல வெறும் 24 போட்டாலும் ஓகே. தென் இங்க எம் இருக்கு, எம் ஸ்கொயர் இருக்கு, இங்க எம் இருக்கு. லைக் டேர்ம்ஸ் மட்டும் பாருங்க, இங்க m⁻¹ லைக் டேர்ம்ஸ் கிடையாது, சேம் வேரியபிள், எம்ன்ற வேரியபிள் இங்க இருக்கு, இங்க m² இருக்கு, இங்க m இருக்கு. ஸோ m⁻¹, m⁻², இங்க m⁻¹ அப்படின்னு வச்சுக்கோங்க. பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ 1 + 2 + 1 இல் பி கெட்டிங் m⁴. புரியுதா உங்களுக்கு, m⁴ பவர்ல எழுதணும். தென் n இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க n இருக்கு, இங்க n இல்ல, இங்க ஒரு n இருக்கு. ஸோ இங்க n⁻¹ இருக்கு, இங்க ஒரு n⁻¹ இருக்கு. ஸோ n⁻¹ × n⁻¹ வில் கிவ் யூ n⁻². ஸோ இதுதான் ஆன்சர் இந்த ஃபர்ஸ்ட் சம்க்கு. இப்போ இதில் இதே மாதிரி நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3x²y −3xy³ x²y² இது மூணு மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடலாம், 3x²y − 3xy³ x²y², ஓகேவா? சோ இந்த மாதிரி எழுதிட்டோம், இப்ப மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம இப்ப நம்பர்ஸ் பாருங்க, இங்க இங்க வந்து 3 இருக்கு, இங்க -3 இருக்கு, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 × −3 will give you −9, ஓகேவா? அப்புறம் x இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்க, x வேரியபிள், இங்க x² இருக்கு, இங்க x இருக்கு, x னா x⁻¹ போட்டுக்கலாம், இங்க ஒரு x² இருக்கு. ஸோ பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம், 2 + 1 = 3, 3 + 2 = 5, ஸோ x⁻¹. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது இங்க y இருக்கு, y⁻¹ போட்டுக்கோங்க, y⁻¹, y⁻³, y⁻². பவர் எல்லாம் ஆட் பண்ணலாம், 1 + 3 = 4, 4 + 2 = 6, ஸோ y⁻⁶. இதுதான் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, ப்ராடக்ட் எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா. இப்போ இந்த மாதிரி சம்லாம் வந்து நீங்க வந்து மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ கொஞ்சம் கவனமா போடுங்க, போட்டீங்கன்னா யூ கேன் டூ இட் வெரி வெல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.